வெல்கம் டு மை சேனல் அண்ணாமலையார் எலக்ட்ரானிக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் இதில் கம்ப்ளைண்ட். இந்த ஃபால்ட்டை சிம்பிளாக எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுடைய டாப் வியூ. இது வந்து பிபிஎல் டைப் தான் பார்த்தீங்கன்னா. நண்பர்களே, இந்த கிட்ல பார்த்தீங்கன்னா 5 அவுட்புட் எடுத்திருப்பாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து. ஒரு அவுட் பார்த்தீங்கன்னா ஆடியோ எடுத்திருப்பாங்க. இது வந்து ஆடியோ லைனு. இது வந்து கண்ட்ரோல் வோல்ட்டுக்கு, இது வந்து வெட்டிகள் வோல்ட்டுக்கு, இது வந்து எல்ஓடிக்கு போகக்கூடிய பி பிளஸ். பேசிக்கா வந்து 110 வோல்ட், அதுல இருந்து 115 வோல்ட் வரைக்கும் தான் இருக்கும். இது இந்த கிட்ல வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமா இருக்கு. அது நமக்கு இப்ப பிரச்சனை இல்லை, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வோல்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து சிஆர்டி பேஸ் போர்டுக்கு போகக்கூடிய வோல்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கு. நம்மளால இந்த இடத்துல வந்து 185 வோல்ட் போகும். இப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த டயோடு, இந்த கெப்பாசிட்டர். ஃபர்ஸ்ட் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு மீட்டரை கண்டினியூட்டி மோட்ல வச்சுக்கலாம். டயோடு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை நம்ம செக் பண்றதுக்கு முன்னாடி இந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. நிறைய கிட்ல பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ஸ்டோர் ஆகும், மீட்டர் வந்து டக்குன்னு ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டயோடு வோல்ட்டு கரெக்டாக இருக்கு, டயோடு கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த கெப்பாசிட்டர் நம்ம கைட்டி வேலையை செக் பண்ணிக்கலாம். டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோஃபாரடு, 280 வோல்ட்டு. இதை கைட்டும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சைடு இந்த லெக்கு மட்டும் இங்கே பூத்துருக்கு. நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி மாற்றி வச்சு இப்போ வேற பூசு போட்டாச்சு. இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதே பாயிண்ட்ல வோல்ட் செக் பண்ணிக்கலாம். வோல்ட் பாத்தீங்கன்னா 25 வோல்ட், ஃபிளக்சுவேஷன் ஆகாம ஸ்டேபிளா இருக்கு. வோல்ட் நமக்கு கரெக்டா இருக்கு. வீடியோ பாத்தீங்கன்னா தெளிவா ஆன் ஆயிடுச்சு. நமக்கு கம்ப்ளைண்ட் அந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டுமே. பேசிக்கா நிறைய நண்பர்களுக்கு வர டவுட் பாத்தீங்கன்னா இந்த கிட்ட வச்சுதான் வருது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு டியூனர் வோல்ட் 5 வோல்ட் வருது, இந்த பாயிண்ட்ல கச்சி டிரைவருக்கு வோல்ட் வருது, இந்த இடத்துலயும் வோல்ட் வருது, மெமரிக்கு 5 வோல்ட் வருது, ப்ராசருக்கு 5 வோல்ட் வருது, இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 9 வோல்ட் வருது, ஆனால் எனக்கு வந்து கிட்டு வந்து ஆன் ஆகல, எல்ஓடி ஆசிலேஷன் ஆகல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வோல்ட் வரல அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 5 வோல்ட் பாருங்க. ஒரு சில கிட்ல பாத்தீங்கன்னா 5 வோல்ட்டுக்கு பதில் 6 வோல்ட், 6.5 வோல்ட் வரைக்கும் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3.5, 3 வோல்ட்டு,
இப்படி வந்து லோ வோல்ட்டாகவும் வருது, இந்த கம்ப்ளைண்ட் வருது. இந்த ஜீனோ சைடு செக் பண்ணி பாருங்க, அதை நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாம். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் கரெக்டாக பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த 33 34 பின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல், அதாவது ஆர்டிசி கிறிஸ்டல் இருக்கு இல்லைங்களா, ரியல் டைம் கிளாக் அப்படின்வாங்க, அந்த கிறிஸ்டல் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிறிஸ்டல் தான், இந்த கிறிஸ்டல் தான் கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த கிறிஸ்டல் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நமக்கு இந்த ஐசிக்கு உண்டான கரெக்டான அந்த டைமிங் கொடுக்க முடியாது. அதான் டைமிங் மீன்ஸ் அந்த ஃப்ரீக்குவன்சி. இந்த ஆர்டிசி கிறிஸ்டலுடைய வேலையே கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஃப்ரீக்குவன்சியை இந்த ஐசி கொடுக்கறது தான். அப்படி கொடுத்தா தான் இந்த ஐசி வந்து ஆன் ஆகும், இந்த கிறிஸ்டல் கம்ப்ளைண்ட் வரும். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் வரும், இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும். இதை மெயினாக செக் பண்ணி பாருங்க. இந்த 4 காம்பவுண்ட்ஸுமே கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஐசி ஆனே ஆகாது. புது ஐசி போட்டாலும் சரி ஆனே ஆகாது, இதை சரி பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகும். நிறைய பேர் எல்ஓடி மாற்றி பார்த்துருப்பாங்க, ஐசி மாற்றி பார்த்துருப்பாங்க. அதுமாரி வர ஃபால்ட்டுக்கு இதை செக் பண்ணி பாருங்க, இதை மாத்தி கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இதுமாரி கிரிட்டிக்கலான வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை கமெண்ட்ல போடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ நம்ம ரெடி பண்ணி போடலாம். நன்றி.